வெல்கம் டு சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஆட் வேர்ட்ஸ்ல வந்து எப்படி ஒரு வந்து கிரியேட் பண்றது அதுவும் ஒரு வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்றது இந்த வீடியோ கேம்யின் மூலமா உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து அதிகமான வியூஸை கொண்டு வர முடியும் அதிகமான வாட்ச் டைம் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம அதிகமான சப்ஸ்கிரைபரும் வந்து கொண்டு வர முடியும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோ வந்து எப்படி ப்ரொமோட் பண்றது அல்லது நம்ம இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை வந்து எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வீடியோ போறதுக்கு நம்ம மட்டேட்டு தமிழ்நாடு யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிருங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த வீடியோவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கணும் ஆடியன்ஸுக்கு மாதிரி இருக்கணும் நீங்க கிரியேட் பண்ணதுலயே ஒரு பெஸ்டான வீடியோவாக தான் இருக்கணும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட டேஷ் போர்டுக்குள்ள போய்க்குங்க டேஷ்போர்ட்ல லெஃப்ட் சைட்ல வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வீடியோஸ் அப்படிங்கிற டேப கிளிக் பண்ணிட்டு உங்களோட வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப உங்களோட வீடியோக்கு மேல மவுச கொண்டு போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ப்ரொமோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு டேப் ஓபன் ஆகி அதில் வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து நிற்கும் இங்க வந்து கெட் started அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுதான் நம்ம கூகுளோட ஆட் வேர்ட்ஸ் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா அவுட் டு செட் யுவர் ஆட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க சூஸ் ஹவு யூஆர் ஆட் வில் அப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ இது என்னென்னலாம் நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து சூஸ் யுவர் டார்கெட்டட் லொகேஷன் நீங்க எந்த லொக்கேஷன்ல வந்து ஆடியன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் உங்களோட வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்க முடியும் சோ அதுக்கான ஆப்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க அடுத்து செலக்ட் யுவர் டார்கெட்டட் ஆடியன்ஸ் உங்களோட ஆடியன்ஸ் வந்து மேலா ஃபீமேலா எயிட்டீன் டு டுவெண்ட்டியா என்ன ஏஜ்ல இருக்கணும் என்ன ஜாப்ல இருக்கணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும் அதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆடியன்ஸையும் வந்து நீங்க ட்ராக் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே அந்த வீடியோ ஆடு வந்து போற மாதிரி செட் பண்ணிக்க முடியும் அடுத்தது வந்து உங்களோட அமௌண்ட்டையும் செட் பண்ணிக்க முடியும் ஏன்னா நீங்க செலக்ட் பண்ண ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலவே பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு ஒரு லட்சம் ஆகுது அப்படின்னு வைங்களேன் நீங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் தான் இப்போதைக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளுக்கு வந்து ஒரு நூறு ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதையும் கூட செட் பண்ணிக்க முடியும் ஸோ தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த நாலு ஆப்ஷன் மூலமாகவும் உங்களோட கூகுள் ஆப்ஸ் வந்து உங்கள் கரெக்டான ஆடியன்ஸை வந்து ட்ராக் பண்ணி அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து போகும் ஸோ இந்த நாலு மெயின் ஆப்ஷன் இருக்குங்காட்டி தான் எல்லாருமே கூகுள் ஆப்ஸை வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளோட கூகுள் ஆட்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இது லோட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட பொறுத்து தான் இருக்கும் ஓகே இது ஓபன் ஆன அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் கிரியேட் கேம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து பில்டிங்ல இருக்கும் சோ இப்ப வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணும் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த வீடியோ இருக்கும் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்க செலக்ட் பண்ண வீடியோ வந்து ஒரு ஆடா வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரிவியூ ஆகும் இதுல வந்து ஆட்டோமேட்டிக்லி பிளேட் பிஃபோர் யூடியூப் வீடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வரும் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் பிளே பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோவாக ப்ளே பண்ணமா அல்லது ப்ளே நெக்ஸ்ட் டு த டம்லைன் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் அதுக்கு கீழே அல்லது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்லைனில் ஆடுன்னு போட்டு அந்த இடத்துல உங்களோட வீடியோ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வியூஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் அப்புறம் அதுக்கு உண்டான சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாக கிடைப்பாங்க இது மெயினாக வந்து உங்களோட கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் கிளியரா வந்து செட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து உங்களோட தமிழையினர் கூட செட் பண்ணிக்க முடியும் அப்புறம் இந்த ஆட டெஸ்டாப்ல எப்படி இருக்கும் அப்புறம் மொபைல் எப்படி இருக்கும் அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணி பாத்துக்க முடியும் இப்ப ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா உங்களோட யூடியூப் அப்புறம் யூடியூபோட பார்ட்னர் சைட்லயும் பிளே ஆகணுமா அல்லது யூடியூப்ல மட்டும் பிளே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க அந்த ரெண்டுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும் அதிகமான கஸ்டமர் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க யூடியூப்ல மட்டும் தான் வேணும் அப்படின்னா யூடியூப்ல மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல் அல்லது உங்களோட சேனலோட வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் வியூவர்ஸ் வந்து அந்த விசிட் அட்வர்டைசர் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்து போக முடியும் இப்ப வந்து இந்த டிஃபால்ட் டெமோ வீடியோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு பிரிவியூ ஆட் ஆன் மொபைல் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டேப் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ நீங்க செலக்ட் பண்ண வீடியோ வந்து பிளே ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் யூடியூப்ல பிளே ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டெம்பரவரி பேஜ்ல வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்பவே வந்து உங்களோட வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகலாம் இது வந்து ஒரு டெம்பரவரியா தான் கொடுத்துருக்காங்க சோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ வந்து பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து சொல்றக்காக இது வச்சிருக்காங்க ஒரு டெமோவுக்காக ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்க முடியும் இப்போ இது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்ணி கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு லோடிங் பட்டன் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும் அது என்ன அப்படின்னா உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோஸ்க்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் வரும் எவ்வளோ வியூஸ் வரும் எவ்வளோ சிபிசி வரும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அது கலெக்ட் பண்ணும் ஸோ நீங்க இன்னுமே வந்து ஏட வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு பாயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க நிறைய பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த லொகேஷன்ல வந்து இருக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்து சென்னையில வந்து அட்வர்டைஸ் பண்ண தேவையில்லை அதனால வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்க வந்து கோயம்புத்தூர் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல்தான் ப்ரொமோட் பண்ண போறோம் அதனால வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பரவணும் அதனால வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான யூசர்ஸ்க்குமே வந்து உங்களோட வீடியோஸ் வந்து போயிடும் இது மூலமா உங்களுக்கு அதிகமான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து கிடைப்பாங்க அல்லது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாத வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்க முடியும் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அதுல வந்து நம்ம தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா நம்மளோடது வந்து தமிழ் யூடியூப் சேனல் தான் அதனால வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு கொடுக்குறங்காட்டிக்கு தமிழ் அப்படின்னு மட்டும் கொடுத்தா போதும் இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் ஓபன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஜெண்டர் ஏஜ் அப்புறம் அவங்க பேரண்டா இல்லையா அப்படிங்கறது கூட செலக்ட் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் எதுக்கு செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பியூட்டி ப்ராடக்ட் வந்து கிட்ட அட்வர்டைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஒரு மென்ஸ்வேர் பற்றிய ஒரு வீடியோ வந்து ஃபீமேல்ஸ் கிட்ட ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சோ அதுக்காக தான் இந்த மெயிலாக ஃபீமேலாக வந்து செலக்ட் பண்ண போறோம் இப்போ வந்து நீங்க யூடியூப் சேனல் ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் அன்னோன் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களோட யூடியூப் சேனல் கேட்டகரி வந்து பியூட்டிஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போய்க்கலாம் அடுத்தது வந்து ஏஜ் உங்களுக்கு வந்து உங்களோட கஸ்டமர் உங்களோட வியூவர்ஸ் வந்து எவ்வளோ ஏஜில் இருக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் அடுத்தது வந்து அவங்க பேரண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்டென்ட் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமான வியூஸ் எல்லாம் வேணும் கஸ்டமரோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணிக்கங்க அல்லது நீங்கள் ஒரு ப்ராடக்டை தான் ப்ரொமோட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ராடக்ட் கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அப்பதான் உங்களுக்கு அதிகமான கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்மளோட வீடியோவுக்கு ஒரு பட்ஜெட்டை வந்து செட் பண்ணணும் இந்த பட்ஜெட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லி பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது கீழே வந்து கரன்சின்னு இருக்கும் அந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாகவே ஐஎன்ஆர்னு இருக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்தியன் ருப்பீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்தது டெய்லி பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த வீடியோவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோவுக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவா ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடில் வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் வரும் எவ்வளோ கிளிக்ஸு வந்து வரும் எவ்வளோ இம்ப்ரெஷன் வரும் அப்புறம் இதோட சிபிசி பட்ஜெட் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிங்க அல்லது உங்களுக்கு இவ்வளோ கஸ்டமர் வேணும் அப்படின்னா நீங்க அதிகமான அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளோ கஸ்டமர் வந்து கிடைப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூ டு பில்டிங் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப் வந்துடும் செட்டப் பில்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷனல் கோடு இருந்துச்சுன்னு அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட டீடைல்ஸ் கான்டாக்ட் டீடைல் எல்லாமே என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மெத்தட்ல வந்து பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க கூகுள் பேயா நெட் பேங்கிங்கா ஏடிஎம் டெபிட் கார்டா ஸோ இந்த மாதிரி எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் இதுல பேமெண்ட் பண்றது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்டா அல்லது மேனவல் அப்படிங்கிறது தான் உங்களோட கார்டு நம்பர் அல்லது கூகுள் பே ஐடி எல்லாத்தையுமே என்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலானு செட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மேனுவல்னு கொடுக்குறதா என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் காசை எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு ஆடை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க மேனுவலாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நூறுரூவா ஆட் பண்ணியிருந்தால் நூறுரூவாய்க்கு மட்டும்தான் ஆடை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து உங்களோட மேனுவல் பேமெண்ட் வந்து நான் வந்து மேனுவல் பேமெண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எது விரும்பமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஆடு விடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மேனுவல் பேமெண்ட் வந்து செட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா மேனுவல் பேமெண்ட்டை தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க இந்த மெத்தட்லேருந்து உங்களோட பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அந்த பேஜில் வந்து உங்களோட கேம்பெயின் எல்லாமே வந்து ஷோவாக இருக்க ஸ்டார்ட் ஆயிரும்